ஹாய் கைஸ், நான் உங்களின் டிஎன்பிசி தமிழ்ச்சி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் என்ன பார்த்தோம்னா, சிக்ஸ்த்தில் சோசியல் வரலாறு, சரிங்களா? வரலாறுல செகண்ட் லெசன் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற இதை பார்க்க போகிறோம். அதில் இருக்க முழு ஒன்வேர்டும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புவியின் தோற்றம். 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் புவியின் தோற்றம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது அப்படின்னா, 460 கோடி ஆண்டுகளுக்கு முன். மனிதன் நடக்க ஆரம்பித்தது எப்பொழுது அப்படின்னா, 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன். மனிதன் பரவலின் தொடக்கம், அதாவது மனிதன் வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான் முத முதல்ல வந்து உருவானாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கேருந்து பரவ ஆரம்பித்தது எப்படின்னு பார்த்தோம்னா, 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் வந்து பல்வேறு இடங்களுக்கு பரவ ஆரம்பித்தான். வேளாண்மை தொடக்கம், வேளாண்மை எத்தனை ஆண்டுகளுக்கு முன் தொடங்கினாங்க அப்படின்னா, 8000 ஆண்டுகளுக்கு முன். அப்போனா நம்ம இப்போ வாழ்கிற 2021லேருந்து 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வேளாண்மை அப்படிங்கிறது உருவாச்சு அப்படிங்கிறாங்க. நாகரிக தோற்றம், 5000 ஆண்டுகளுக்கு முன். வேளாண்மை தொடர்ந்து 8000, அதுக்கப்புறம் தான் 5000. அதாவது எப்பயுமே வந்து என்ன சொல்லியிருந்தேன், கிமு அப்படிங்கிறது வந்து அதிக மதிப்பெண்லேருந்து குறைந்தது குறைஞ்சி வந்துக்கிட்டே வர்றது தான் வந்து கிமுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான். அதே மாதிரி தான் முந்தைய கால மனிதர்களையும் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றிய படிப்பு, அதாவது வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களும் அவர்கள் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தினாங்க, அவங்க என்னென்ன வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கிற அதை அகழ்ந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய படிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொல்லியல்னால் பழமையானவை அப்படிங்கிறது அர்த்தம். மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றிய படிப்பு மானுடவியல், அதாவது மனிதர்களை பற்றிய படிப்பு மானுடவியலும், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி செய்கிறது தொல்லியல். மானுடவியல் என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து வந்தது, அதாவது எந்த மொழியிலிருந்து வந்தது அப்படின்னா, கிரேக்கம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு படத்தில், வரலாறு என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்ததுன்னு சொல்லியிருந்தேன், அதுவும் கிரேக்கம், சரிங்களா? மானுடவியல், வரலாறு, இது ரெண்டுமே வந்து எதில் இருந்துச்சுன்னா கிரேக்கம். மானுடவியல் என்ற சொல் எந்த கிரேக்க சொல்லிருந்து வந்தது அப்படின்னா, ஆந்த்ரோபாலஜி, சரிங்களா? ஆண்ட்ரோஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா, மனிதன். லோகோஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன, எண்ணங்கள், இல்லைன்னா காரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் குகையில் வாழ்ந்த காலங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் மனிதர்கள் வந்து குகையில் வாழ ஆரம்பித்தாங்க அப்படின்னா, 18000 ஆண்டுகளுக்கு முன் குகைகளில் வாழ ஆரம்பித்தாருங்க. மனிதர்கள் குகையில் வாழ்ந்த காலங்கள் 18000 ஆண்டுகளுக்கு முன். மனித காலடி திடங்கள் முதலில் கிடைத்த இடம், மனிதனோட காலடித்தடம் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் இருந்துச்சு அப்படின்னு மானுடவியலர்கள் வந்து உலகிற்கு முதல் முதல்ல சொன்ன இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான்சானியா, சரிங்களா? கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான்சானியா. இதை எப்படி ஆவச்சுக்கலாம், நம்ம கிழக்கில் சூரியன் உதைக்கிறாங்க, சூரியன் உதிச்சோடனே என்ன செய்வோம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி என்ன போடுவோம், சாணி போடுவோம், சரி? அப்போ மனித காலடி தடங்கள் முதலில் கிடைத்த இடம் கிழக்கு ஆப்பிரிக்கா தான்சானியா, சரிங்களா? கல் படுக்கைகளில் உள்ள காலடி தடங்களை எதன் பகுப்பாய்ப்பிற்கு உட்படுத்தினர்? இந்த தான்சானியாங்கிற இடத்துல வந்து மனித காலடித்தளம் கிடச்சி, அதே மாதிரி வந்து கல் படுக்கைகளையும் வந்து காலடித்தடங்கள் இருந்துச்சு. அது மனிதனோட காலடித்தடங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அந்த காலடித்தடங்களை என்ன செஞ்சாங்கன்னா, கதிரியக கார்பன் கொண்டு அதை பகுப்பாய்ப்புக்கு செஞ்சாங்க. கதிரியக கார்பன் கொண்டு அதை வந்து ஆராய்ச்சி செய்தாங்க. அதுதான் கல் படுக்கைகளில் உள்ள காலடித்தடங்களை எதன் பகுப்பாய்விற்கு உட்படுத்தினர் அப்படின்னா, கதிரியக்க கார்பன். தான்சானியாவில் கிடைத்த மனித காலடித்தடங்கள் காலம், அதாவது எத்தனை ஆண்டுகளுக்கு முன் அந்த காலடித்தடங்கள் கிடைச்சி இருந்தது, அந்த காலடித்தடம் உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா, 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன். அப்படின்னா 1 மில்லியன் அப்படின்னு என்ன சொன்னால், 10 லட்சம்னா 35 லட்சத்துக்கு முன்னாடி அது வந்து உருவாயிருக்கு நம்ம தமிழில் சொன்னோம்னா, சரிங்களா? குரோமக்னான்ஸ் வாழ்ந்த பகுதி ஃப்ரான்ஸ், லாஸ்காஸ். குரோமக்னான்ஸ் அப்படிங்கிறது மனிதனோட பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு நிலை ஒன்று, குரோமக்னான்ஸ். இது பின்னாடி சொல்கிறேன். அவங்க வாழ்ந்த பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரான்ஸு, லாஸ்காஸ் அப்படிங்கிற பகுதியில் தான் வாழ்ந்தாங்க குரோமக்னான்ஸ். இதுலையே பார்த்திங்கன்னா தெரியும், குரோமக்னான்ஸ் ஃப்ரான்ஸ், குரோமக்னான்ஸ் ஃப்ரான்ஸ், லாஸ்காஸ், குரோமக்னான்ஸ் ஃப்ரான்ஸ்,
லாஸ்காசா, லாஸ்காஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரே சவுண்டாக வருது சரிங்களா. மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவது என்ன அப்படின்னா பரிணாமம். அதுதான் பரிணாம வளர்ச்சி. குரங்குலேருந்து மனிதன் உருவானா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குரங்குலேருந்து மனிதன் படிப்படியாக வந்து ஒவ்வொரு நிலைகளையும் வந்து ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்து அனுபவத்தை பெற்று என்ன செய்கிறான், வளர்ச்சி அடைகிறான். அதை என்ன சொல்கிறாங்கன்னா பரிணாமம், வளர்ச்சி அடைதல் தான் பரிணாமம் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்கால மனிதனின் பரிணாம வளர்ச்சி. இப்போ நம்ம இருக்கிறவோட மனிதனோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிமிர்ந்த தலை, இரு கால்களை கொண்டு நடத்தல், பொருட்களை இறுக பற்றுவதற்கு கட்டை விரலில் மாற்றம், மூளையின் வளர்ச்சி சரிங்களா. இது வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னென்ன ஒன் வேர்டில் டூ மார்க் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இது வந்து கூற்று கொடுத்து காரணம் கேட்பாங்களே, அதில் வந்து உங்களுக்கு கூற்று சரியா காரணம் தவறா அப்படின்னு கேட்பாங்களா, அதில் உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போ தற்கால மனிதன் பரிணாம வளர்ச்சி, நம்மளை நினச்சிட்டோம், நம்ம நிமிர்ந்து நிற்கிறோம், நிமிர்ந்த தலை, அதுக்கப்புறம் இரண்டு கால்களை கொண்டு நடக்கிறோம், அப்புறம் பொருட்களை இறுகப்பற்றுவதற்காக நம்ம கட்டை விரல், அதாவது நம்ம கையில் வந்து கட்டை விரல் இருக்குல்ல, அது இருக்கிறனால தான் இறுகப்பற்ற முடியுது. சப்போஸ் அது இல்லைன்னா பொருட்களை பிடிக்க முடியாது நம்மளால், அது சொல்கிறாங்க. அப்புறம் மூளையின் வளர்ச்சி. ஹோமோசெப்பியன்ஸ் தோன்றிய பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கு ஆப்பிரிக்கா. ஹோமோசெப்பியன்ஸ் தோன்றிய பகுதி கிழக்கு ஆப்பிரிக்கான்றப்போ நம்ம சைடு வந்து என்ன இருக்காங்கன்னா ஹோமோசெப்பியன்ஸ் இருக்காங்க. அவங்க தான் பரிணாம வளர்ச்சி இருந்து ஹோமோசெப்பியன்ஸாக இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்ட்ரோபோலாதிஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து பரிணாம வளர்ச்சி இருந்தால் நம்ம ஹோமோசெப்பியன்ஸ். அப்போ எல்லாருமே வந்து எங்கே உருவானாங்க அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்கா. மனிதர்களின் உடல் தோல் அமைப்பு வேறுபட காரணம், அதாவது மனிதர்கள் வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு மனிதன் வந்து உருவானான்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாறி போகும்போது ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒவ்வொரு தட்பவெப்பநிலை இருக்கும், மாற்றம் இருக்கும் சரிங்களா. அதில் என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா வானிலை, காலநிலை, இயல்பு, இந்த மூன்றுமே வந்து காரணம். அதனால தான் அவங்க உடல்லையும் சரி தோல்லையும் சரி எல்லா மாற்றமும் ஏற்பட காரணம். அப்போ கேட்பாங்க மனிதர்களின் உடல் தோல் அமைப்பு வேறுபட காரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வானிலை, காலநிலை, இயல்பு. வானிலை அப்படின்னா ஒரு நாளில் ஏற்படக்கூடிய வானிலை. காலநிலை அப்படின்னா இந்த நம்ம பிரிக்கிறோம் பார்த்திங்களா, குளிர்காலம், வெயில் காலம், மழைக்காலம், அந்த மாதிரி காலம் தான் காலநிலை. அடுத்து வந்து ஹோமோசெப்பியன்ஸ் வேட்டையாடும் விலங்குகள். ஹோமோசெப்பியன்ஸ் என்னென்ன விலங்குகளை வேட்டையாடினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பன்றி, மான், காட்டெருமை, காண்டாமிருகம், யானை, கரடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமோசெப்பியன்ஸ் உடை அப்படின்னு பார்த்தோம்னா விலங்குகளின் தோல், மரப்பட்டை, இலைகள் அவர்களின் உடைகளாக பயன்படுத்தப்பட்டது. பழங்கால மனிதன் பயன்படுத்திய விலங்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா நாய். தொடக்க கால மனிதர்கள் எவற்றை கண்டு பயந்தனர் அப்படின்னா மின்னல், நெருப்பு. அதுக்கப்புறம் நெருப்பை உருவாக்க பயன்படுத்திய கல் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்குமுக்கி கல். இந்த மின்னலை நெருப்பை பார்த்து பயப்பட்டாங்க. ஆனால் நெருப்பு வந்து அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கற்றுக்கிட்டாங்க. அப்போ நெருப்பை உருவாக்க என்ன பயன்படுத்தினாங்க, சிக்குமுக்கி கல்களை வந்து இரண்டு கல்களை உரசும்போது, நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நிறையா படிச்சிருப்போம், சிக்குமுக்கி கல் ரெண்டு உரசும்போது தீ வரும், அதை வச்சு இது இப்படி தான் நெருப்பு உருவாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெருப்பை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் மாவட்டம். இன்ன வரைக்குமே வந்து தீப்பெட்டி உருவாக்காமல் சும்மா அவங்களாலே சாதாரணமாக அது மாதிரி கல்களை உரசியோ அந்த வேறு முறை இருக்கும் போல், அந்த முறைகளை பயன்படுத்தி இன்னமும் தீப்பெட்டி பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்குற மாவட்டம் எதுன்னு பார்த்தோம்னா நீலகிரி மாவட்டம். இது ஒன் வேர்டு, தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தில் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்காங்க. மனித வரலாற்றில் முதல் தரமான அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம். ஃபஸ்ட்டு அறிவியல் பூர்வமாக புலனறிவாலும் அனுபவ அறிவாலும் முதல் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா சக்கரம். எப்படின்னா மலைகளிலிருந்து கற்கள் வந்து உருண்டு வருவதை பயன்படுத்தி சக்கரம் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிப்பிற்கு பிறகு பானை செய்வது எளிதானது, சக்கரம் சரிங்களா. ஃபஸ்ட்டு சக்கரம் கண்டுபிடிக்கிறாங்க, அந்த சக்கரத்தை வச்சு நிறையா பானை செய்கிற இடத்துல நம்ம நிறையா பார்த்துருப்போம். அந்த பானை புனைதல் அப்படிங்கிறபோது அந்த சக்கரத்தை கீழே வச்சுட்டு மேலே அந்த பானை புனைவாங்க. அப்படின்னா எது கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னாடி பானை செய்வது எளிதானது அப்படின்னா சக்கரம். அதே மாதிரி டேஸ் கண்டுபிடிப்பிற்கு பிறகு விவசாயம் செய்வது எளிதானது அப்படின்னா கலப்பை. என்னது கலப்பை, இது ரெண்டுமே ஒன் வேர்டு, முக்கியமான ஒன் வேர்டு சரியா. வண்ணச்சாயங்கள் செய்ய பயன்படுத்தியது, பழங்கற்கால மனிதன் வண்ணச்சாயங்கள் உருவாக்க என்னென்ன பயன்படுத்தினா தாவர வேர்கள், பட்டைகள், இலைகள் சரிங்களா.
வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்கள் பெரும்பாலும் வரைந்த ஓவியம் விலங்குகள். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் படத்துல பார்த்தோம், வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல வந்து வேட்டையாடுவதற்கு மனிதர்கள் போகும்பொழுது அவங்க நடந்த செயல்கள் வந்து குகையில இருக்கிறவங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறதுக்கு நிறைய பாறை ஓவியங்கள் வரைவாங்க சரிங்களா. அந்த பாறை ஓவியங்கள் பெரும்பாலும் எவற்றில் அமைந்தது அப்படின்னு பார்த்தோம்னா விலங்குகள் சார்ந்ததா இருக்குமா, அதுதான் சொல்றாங்க. வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்கள் பெரும்பாலும் வரைந்த ஓவியம் விலங்குகள். தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீழ்வளை, விழுப்புரம். சின்ன சின்ன ஷார்ட்லாம் சொல்லிடுறேன் சரிங்களா. கீழ்வளை விழுப்புரம், அதாவது கீழே வலை போட்டாங்க அப்படின்னா விழுந்துருவோம் சரிங்களா. அப்போ கீழ்வளை அப்படின்னா விழுப்புரம் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். உசிலம்பட்டி மதுரை, உசிலம்பட்டி மதுரை தான் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. அதுக்கப்புறம் குமுதிப்பதி மாவடைப்பு, இது வந்து கோவை. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மாவு கோவை, இது ரெண்டுமே ஒரே மாதிரி வரனால மாவடைப்பு கோவை. குமுதிப்பதி கோவை, குமுதிப்பதி கோவை, மாவடைப்பு கோவை. அடுத்து பொறிவரை கரிக்கையூர் அப்படிங்கிறது நீலகிரியில் காணப்படுகிறது. பொறிவரைன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், தீப்பெட்டி பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்குறதுனால பொறிவரைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கரிக்கையூர் அப்படின்னா தீ உருவாக்கணும்னு ஒரு அந்த ஊரே பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லைன்னா அப்படியே கறிக்கட்ட மாதிரி இருட்டாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பொறிவரை கரிக்கையூர் இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தோம்னா நீலகிரி. அப்போ தமிழ்நாட்டில் உள்ள தொழில் பழங்கால பாறை ஓவியங்கள் என்னென்னு பார்த்தோம்னா கீழ்வளை, விழுப்புரம், உசிலம்பட்டி மதுரையில் இருக்குது, குமுதிப்பதி மாவடைப்பு எங்கே இருக்குன்னா கோவையில் இருக்குது, பொறிவரை காரிக்கையூர் கரிக்கையூர் அப்படிங்கிறது நீலகிரியில் காணப்படுகிறது. மனித சமூகத்தின் முதல் கலை ஓவியம், மனிதன் முத ஃபஸ்ட்டு நம்ம ஓவியம் அப்படிங்கிறது இது கலைகள் ஆறு கலைகள் 64 ஓவியமும் சேர்த்துருப்பாங்க தற்போது. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மனித சமூகத்தின் முதல் கலை எதுன்னு பார்த்தோம்னா ஓவியம். கூரான ஆயுதம் கருவிகள் செய்ய பயன்படுத்திய கல் சிக்கிமுக்கு கல். நெருப்பை பயன்படுத்துறதுக்கும் சிக்கிமுக்கு கல்லை பயன்படுத்தினாங்க. கூரான ஆயுதமும் கருவி செய்ய சிக்கிமுக்கு கல் பயன்படுத்தினாங்க. ஏன்னா சிக்கிமுக்கு கல் ரொம்ப கூர்மையாக இருக்கிறதுனால கற்களை கொண்டு கற்கள் வந்து மேல் பகுதியாகவும் குச்சியை வந்து கீழ் கைப்பிடியாகவும் பயன்படுத்தினா கருவிகள் பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த சிக்கிமுக்கி கற்களை வச்சு ஒரு கல்லை இன்னொரு கல்லை கூர்மையாக்குறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ கூரான ஆயுதம் கருவிகள் செய்ய பயன்படுத்திய கல் சிக்கிமுக்கி கல். தொடக்கால மனிதர்களின் வாழ்க்கை முறை அறிந்து கொள்ள உதவுவது அப்படின்னு பார்த்தோம்னா பாறை ஓவியம். நம்ம முதல் பாடத்திலே வந்து வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிற முதல் பாடத்திலே நம்ம பார்த்துருந்தோம். தொடக்கால மனிதர்கள் வாழ்க்கை முறை அறிந்து கொள்ள உதவுவது எதுன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய பாறை ஓவியங்கள். பரிணாமத்தின் வழிமுறை அப்படின்னா படிப்படையானது. பரிணாமத்தின் வழி தொடர்ச்சியானதும் கிடையாது, நேர்மையானது நேராக டக்குன்னு வளர்ச்சி அடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான், ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டுகளுக்கு பின்பு தான் என்னாகும், படிப்படியாக வளர்ச்சிடுறது படிப்படியானதுங்கிறாங்க. தான்சானி அமைந்துள்ள கண்டம் ஆப்பிரிக்கா, முக்கியமாக பார்த்தோம்னா கிழக்கு ஆப்பிரிக்கா. தான்சானி அமைந்துள்ள கண்டம் ஆப்பிரிக்கா. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நம் முன்னோர்கள் வாழ்ந்த முறை, நாடோடிகள் அதாவது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க சரிங்களா. ஒரு இடத்துல விலங்குகள் தேனெடுத்தல், கிழங்ககழுதல், அடுத்து வந்து என்ன செய்கிறாங்க, அதுக்கப்புறம் பன்றி, இந்த மான், காண்டாமிருகம், கரடி இதெல்லாம் வந்து வேட்டையாடுவாங்க. இது எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க சரிங்களா. அந்த மாதிரி தான் நாடோடி வாழ்க்கை தான் நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். பழங்கால மனிதன் முதல் தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா வேட்டையாடு தான் ஃபஸ்ட்டு தொழில். அவங்களுக்கு தெரிஞ்சது வேட்டையாடுதல், அதுக்கப்புறம் உணவு சேகரித்தல். அந்த வேட்டையாடிய உணவுகளை சேகரித்து அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க சரிங்களா. அப்போ பழங்கால மனிதன் முதல் தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். இந்த நகரம் பெருநகரம் உருவாக காரணம் எது அப்படின்னு பார்த்தோம்னா வணிகம், வர்த்தகம். இந்த மாதிரி நாடோடியான வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க, விவசாயத்தை செய்ய கற்றுக்கிட்டாங்க. இந்த விவசாயம் செய்கிறத செய்யும் பொருட்களை என்ன செஞ்சாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பண்ட பரிமாற்ற முறை செய்ய ஆரம்பிக்கவும் என்னாச்சு, வணிகமும் வர்த்தகமும் உருவாகுச்சு. அந்த வணிகம் வர்த்தகம் உருவாகவும் என்னாச்சு, நிறைய பொருட்கள் சேகரிக்க ஆரம்பித்தாங்க. அதை வச்சு சேர்த்து அதுக்கப்புறம் பணப்புழக்கம்லாம் உருவாச்சு. அப்புறமேட்டு நகரம் பெருநகரங்கள் அப்படின்னு உருவாச்சு. அப்போ நகரம் பெருநகரம் உருவாக முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தோம்னா வணிக வர்த்தகங்கள். நகரம் பெருநகரம் உருவாக காரணம் வணிகம், வர்த்தகம். மனிதனின் பரிணாம வளர்ச்சினைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது பாருங்க அப்படின்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ், ஹோமோ ஹாபிலிஸ், ஹோமோ எரக்டஸ், நியாண்டர்தால், ஹோமோ செபியன்ஸ், ரோமேக்னான்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க சரிங்களா. இந்த ஆறையும் ஃபஸ்ட்டு யாவும் வச்சுக்கணும் சரிங்களா. ஆஸ்ட்ரலோபிதிகஸ், ஹோமோ ஹாபிலஸ், ஹோமோ எரக்டஸ், நியாண்டர்தால், ஹோமோ செபியன்ஸ், ரோமேக்னான்ஸ் அப்படிங்கிறாங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரலோபதிகஸ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு உருவானது. எங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் உருவான மனிதர்கள். அவங்க எப்படி இருந்தாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா மனுஷன் மாதிரியும் இருப்பாங்க, குரங்கு. அப்போ மனித மற்றும் குரங்கு பண்புகளோடு காணப்படுறாங்க, நடக்க கற்றுக்கொள்கிறாங்க, அப்போ தான் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஸ்டேஜ் வரும்போது ஹோமோ ஹேப்பிலஸ்ங்கிற நிலைக்கு வரும்போது எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா பெரிய கால்கள் கால் விரல்களே கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் முன்பக்க தாடை நீச்சி குறைஞ்சிருக்கும். அந்த குரங்குகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்பக்க தாடை வந்து நீண்டு இருக்கும்ல, அது குறைஞ்சிருக்கும். அப்போ நல்லா அப்போ தான் நடக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நல்லா நடந்து என்னாச்சு, பெரிய விரல்களாக நீச்சி ஆயிருச்சு, முன்பக்க தாட நீச்சி குறைஞ்சிருச்சு. எதுலனா ஹோமோ ஹாப்பிலிஸ். அடுத்து ஹோமோ எரக்டஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, முன்பக்க தாட நீச்சி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, முதுகு தண்டுபடம் வந்து நேராக இருக்க ஆரம்பிச்சனால நேராக நிமிர்ந்த மனிதனாக காணப்பட்டான். அப்புறம் நெருப்பின் பயனை அறிதல். எல்லாமே பார்த்தீங்கன்னா உடலில் தான் உடல் அமைப்பில் தான் மாற்றம் ஏற்பட்டு கடைசியில் மூணாவது ஸ்டேஜில் தான் என்ன செஞ்சுருக்கான், நெருப்பின் பயனை அறிந்திருக்கான். நேராக நிமிர்ந்து ஆரம்பிக்கிறோம் என்ன செஞ்சால் மூளையெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சு நெருப்பின் பயனை அறைய ஆரம்பிச்சிட்டா. அடுத்து நியாண்டர்தால். நியாண்டர்தால் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஒரு பிரிவுகள் என்ன பார்த்தோம் அப்படின்னா வேட்டையாடும் திறன் குறைவாக இருந்துச்சு. வேட்டையாடும் திறன் குறைவாக இருந்த மனித வளர்ச்சி எதுன்னு பார்த்தோம்னா நியாண்டர்தால். அடுத்து இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் யாரிடம் காணப்பட்டது அப்படின்னு கேட்டால் நியாண்டர்தால்கிட்டையும் குரோமேக்னான்ஸ்ட ரெண்டு பேர்ட்ட இருந்துச்சு. அடுத்து ஹோமோசெப்பியன்ஸுங்கிறது நம்ம தான் ஹோமோசெப்பியன்ஸ்ன்னு அழைக்கப்படுகிறோம் சரிங்களா. இவன் தான் நவீன மனிதன், வேட்டையாடும் திறன் காணப்படும், உணவு சேகரி சமூகமும் காணப்படுகிறது. இந்த ஹோமோசெப்பியன்ஸ் குரோமேக்னான்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு பேருமே வந்து நவீன கால மனிதர்கள் சரிங்களா. அடுத்து மனித வாழ்வின் தொடக்கம் குத்துவட்டி நெம்புகோல் கருவி இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் யார்கிட்ட இருந்துச்சுன்னா குரோமேக்னான்ஸ் அப்படிங்கிறவங்கள்ட்ட இருந்துச்சு. இதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துட்றேன், ஒன் வேர்டு பிடிஎஃப் லிங்க் கொடுத்துறேன், நீங்கள் போய் அதை எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா. என்ன நோட்டில் எழுதிக்கலாம். மனிதன் இதுவரை என்னென்ன கண்டுபிடிச்சா அப்படின்னா பார்த்தீங்கன்னா நெருப்பு கண்டுபிடிச்சிருக்கிறான், சிக்குமுக்கு கற்களை உரசி, அதுக்கப்புறம் சக்கரம், அதுக்கப்புறம் பானை. தொடக்க கால மனிதன் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்திங்கன்னா ஆந்த்ரலோபிதிகஸ் ஹோமோ ஹாப்பிலிஸ் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேருமே வந்து தொடக்க கால மனிதர்கள்னு சொல்லுவாங்க. தற்கால மனிதனை விட சிறிய மூளையுடையவன் யாருன்னு பார்த்தோம்னா ஹோமோ எரக்டஸ். ஹோமோ எரக்டஸ் தற்கால மனிதனை விட சிறிய மூளை உடையவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமோ எரக்டஸ். முழுமையான மனிதனை சாராதவன் அப்படின்னு பார்த்தோம்னா நியாண்டர்தால். முழுமையான மனிதனை சாராதவன் நியாண்டர்தால். சுயமாக சிந்திக்கும் மனிதன் ஹோமோ செப்பியன்ஸ். சுயமாக சிந்திக்கும் மனிதன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமோ செப்பியன்ஸ். நவீன மனிதன் என அழைக்கப்படுவன் குரோமேக்னான்ஸ். நவீன மனிதன் அழைக்கப்படுவது யாரும் பார்த்தோம்னா குரோமேக்னான்ஸ். மனிதர்களும் வாழ்விடங்களும் சரிங்களா. அந்த மனிதன் எங்கெங்கே வாழ்ந்தா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படிங்கிறது கிழக்கு ஆப்பிரிக்கா. ஃபஸ்ட்டு மனிதன் வாழ்ந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கு ஆப்பிரிக்கான்னு சொல்லியிருந்தோம்னா அதனால கிழக்கு ஆப்பிரிக்கா. ஹோமோ ஹாப்பிலஸ் அப்படின்னா தென் ஆப்பிரிக்கா. கிழக்குலேருந்து என்ன செய்கிறாங்க, கொஞ்சமாக நாங்கள் வந்து தென் பகுதிக்கு போகிறாங்க, அதுதான் பக்கம் மேற்குக்கு போக முடியாது, தென் பகுதி பக்கமாக இருக்கணும் தென்னாப்பிரிக்கா. ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா ஆசியா சரிங்களா. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் வந்து கிழக்கு ஆப்பிரிக்கா, ஹோமோ ஹாப்பிலஸ் வந்து தென்னாப்பிரிக்கா, ஹோமோ எரக்டஸ் வந்து ஃபுல்லாக ஆப்பிரிக்காவை சுற்றி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஆசியா, அப்போ ஆப்பிரிக்கா ஆசியா. நியாண்டர்தால் அப்படிங்கிறது யூரோசியா. யூரோசியா அப்படின்னா ஐரோப்பாவும் ஆசியாவும் சேர்ந்து தான் யூரோசியான்னு சொல்கிறாங்க. ஐரோப்பாவிலேயும் இருக்கிறாங்க ஆசியாவிலேயும் இருக்கிறாங்க. அந்த ஐரோங்கிறது யூரோ. ஐரோப்பா அப்படிங்கிறது ஐரோப்பாவோட நாணய பேர் வந்து யூரோ சரிங்களா. அதில் அடுத்த ஆசியா, அதில் சியா எடுத்துகிட்டு யூரோசியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ யூரோசியா அப்படிங்கிறது எந்தெந்த இரு கண்டங்களை குறிக்கக்கூடியதுன்னு கேட்டாலும் நீங்கள் சொல்ல ஐரோப்பா ஆசியா. ஹோமோசெப்பியன்ஸ் அப்படிங்கிறது அவங்களும் ஆப்பிரிக்காவில் தான் இருந்தாங்க. குரோமேக்னான்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் குரோமேக்னான்ஸ். குரோமேக்னான்ஸ் ஃப்ரான்ஸு லாஸ்காஸ் சரிங்களா. குரோமேக்னான்ஸ் ஃப்ரான்ஸு லாஸ்காஸ். வீகிங் மனிதன் சீனா. ஏன்னா பேரை கேட்டாலும் நம்ம ஈஸியாக சொல்கிறோம் கீங்கி ஊங்கி ஊங்கி தங்கிங் அப்படின்னு பேசுகிறது எல்லாமே வந்து சீனா தான். அப்போ வீகிங் மனிதன் வந்து எங்கே காணப்படுகிறா அப்படின்னு பார்த்தோம்னா சீனா. ஹைடல்பர்க் மனிதன் ஹைலைட்டாக எங்கே இருப்பாங்க அப்படின்னா நம்ம நிறையா படத்தில் பார்த்துருப்போம், லண்டன் தான் ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம் சரிங்களா. அப்போ ஹைடல்பர்க் மனிதன் எங்கே காணப்படுகிறான் அப்படின்னா லண்டன். ஹைடல்பர்க் லண்டன். ஹைடல்பர்க் லண்டன்.
இதெல்லாம் வந்து ஒன் வேர்டில் கேட்பாங்க. சரியாக பொருத்தமானதை வந்து சரியான சரியாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க, இல்லைனா பொருத்துக அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா, ஹிஸ்ட்ரியில் வரலாறு செகண்ட் லெசனில் இவ்வளோதான் ஒன் வேர்டு இருக்குது. இது வந்து டிஎன்பிசிக்கு அவ்வளோக்கா தேவைப்படாது. ஆனால் டெட் எக்ஸாம், ஆர்ஆர்பி, இல்லைனா அந்த இப்போலாம் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே எக்ஸாம் வைக்கிறாங்களா, அந்த இதுக்கெல்லாம் கேட்பாங்க. தேவைப்படுறதுங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா, இதுக்குரிய பிடிஎஃப், ஒன் வேர்டு பிடிஎஃப் லிங்க்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.